சட்டமன்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்பதே கேள்விக்குறியாக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார். குஷ்புவிடம் எமது செய்தியாளர் சாரதா நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். காங்இந்த தடவை தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்ல எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும்னு பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி தொடருமான எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா பல முறை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு, சரிங்களா? ஸோ இது வந்து தொடருமான எங்களுக்கு தெரியாது. பாண்டிச்சேரியில தனியா போக போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக போட்டியிட போது சொன்னா எனக்கு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இருக்காது. நாளைக்கு பிஎம்ஓட வருகையை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதா? ஹீ இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரிங்க. அதை தமிழ்நாடு இருக்கட்டும், குஜராத் இருக்கட்டும், பெங்கால் இருக்கட்டும், ஓட்டு போடுறவங்களும் இருக்கட்டும், ஓட்டு போடாதவங்களும் இருக்கட்டும், எல்லாருக்கும் அவர் பிரதமர். அப்படி இருக்கும்போது ஒரு இந்த பல ஒரு நல்ல திட்டங்கள் இங்கே துவக்க விழாக்காக அவர் வந்துட்டு இருக்காரு. இது அரசியல் ரீதியாக நீங்க பார்க்க வேண்டாம். இது அதிமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? தேமுதிக கூட்டணியில தொடருவாங்களா? மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? As far as we are concerned, எங்களுடைய கூட்டணி அதிமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் சீனியர் தலைவர்கள் பேசுவாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் பெருசாக பேசப்படுது, ஃபார்மர்ஸ் இஷ்யூஸும் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்காது? நிச்சயமாக கிடையாது. ஃபார்மர்ஸ் நீங்கள் வந்து சொல்லும்போது, நம்ம விவசாயிங்க போராட்டம் பண்ணும்போது இந்தியா முழுவதும் 70% விவசாயிங்க இருக்காங்க. குறிப்பிட்ட ரெண்டு மாநிலத்திலேருந்து மட்டும் பிரச்சாரம் ஐ மீன் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு எதிர்ப்பு தெரிய வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முக்கிய புள்ளியாக என்ன இருக்க போகுது? வாட் இஸ் யுவர் இஷ்யூ இங்கே, அஜெண்டா? தி அஜெண்டா இஸ் நாட் அபவுட் தமிழ்நாடு அலோன். தி அஜெண்டா இஸ் தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் பிரதமர் அவர்களும் பார்க்குறாரு. அதை ரவிஜி சொன்ன மாதிரி ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது இது வரைக்கும். ஆனால் இருந்தாலும் எத்தனையோ நல்ல திட்டங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். எய்ம்ஸ் இங்கே வரப்போது கேட்டுட்ருக்காங்க, எய்ம்ஸ் எப்போ வரும், வெறும் வருமா வராதான ஒரு மீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. நான் சொல்கிறேன், வந்த உடனே இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு ரெடி பண்ண முடியாதுல்ல. தேர் ஆர் தேர்ஸ் அ ப்ரொசஸ் டு டூ இட். இப்போ தான் நான் சொல்லியிருக்கோம், 2019 ஆரம்பிப்போம், கிவ் அஸ் டைம். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.